இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது எதுவுமே இல்லாமல் இருந்தது. அந்த உலகத்தை நம்மளால் சொர்க்கம்னு சொல்ல முடியாது, நரகம்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா எல்லாமே உருவாச்சு. அதை உருவாக்குனது நம்ம கடவுளான டூம் தான். ஆனால் அந்த காலகட்டத்திலிருந்தே எதுவுமே இல்லாதப்பதிலிருந்தே நம்ம டூம் கூட நின்னது நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச். ஆனால் இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. ஒன்று இல்லாமல் இருந்தது, அதுக்கப்புறமா எல்லாமே வந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்து டூமோத அற்புதங்களையும் அவரோட மகா சக்திகளையும் நமக்கு எடுத்து விளக்குனதே இந்த ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு வீரராக உயிரிழந்து நிற்கிறாரு. வேல்ஹாலா வீரர்களுக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல வீரர்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பார் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச். அவர் சொர்க்கத்திலையும் அரசனாகவே வாழ்வார். எஸ் இப்போதைக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இறந்துட்டாரு. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொன்னது டாக்டர் டூம் தான். பட் ஆனால் இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம டாக்டர் டூம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொன்னது இந்த மாதிரி தேனோஸும் அவனோட ஆளுகளும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கான ஒரு இறுதி சடங்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம சூசனாக இருக்கட்டும், டூமாக இருக்கட்டும், வலேரியாலேருந்து ஃப்ராங்க்லின்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிறாங்க. அண்ட் நம்ம ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் டூமுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலை மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போடுறாரு. போட்டுட்டு உங்களை யார் கொண்டானோ அவனால் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஜ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு அவங்களோட இறுதி மரியாதையாக செலுத்துகிறாங்க. ஸோ நேரம் ஆவாக இருக்கிறதுக்கப்புறமா நம்ம டாக்டர் டூம் திரும்ப அதே சிலை இருக்க இடத்துக்கு வராரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வலேரியா அங்கேயே உட்காந்துருக்காங்க. நம்ம டூம் அங்கே வராரு, வந்துட்டு வலேரியா நீனும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம வலேரியா வந்துட்டு நான் எப்படி போவேன், இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து எனக்கு வந்து க்ளோஸாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி அவர் நல்லவராக இருக்கலாம் கெட்டவராக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல அதுக்கான பேச்சே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்லவராக இருந்தவர் தான். ஆனால் அவரை வந்து இப்படி கொண்டுட்டாங்க, அவரை கொன்னவங்க எல்லாம் வெளியில் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து நம்மளும் எப்படி அவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியும், அவங்களை கொன்னவங்களாம் வெளியில் தானே சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வலேரியா ரிச்சர்ஸ் கேட்க ஆரம்பிக்க, நம்ம டாக்டர் டூம் இருந்துட்டு நீ அப்படி நினைக்கிற, ஆனால் யாருமே தப்பிச்சு போல, என்னால் அவங்களை கொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்தேன், நான் கொஞ்சம் லாக் ஆகியிருந்தேன், அதனால் அவங்க எதுவும் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல, ஆனால் நீ ஹெல்ப் பண்ணனா நம்ம அவங்களை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவங்கள கொல்லலாம், அவங்களுக்கான தண்டனை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டூம் சொல்கிறாரு. ஆனால் ஸ்டீஃபன் இறந்ததே என்னால் தான் அப்படின்னு சொல்லி வலேரியா வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஷிப்புக்கு போனதுனால தான் ஸ்டீஃபன் இறந்தார், அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற அந்த ஒரு பேர்டனையுமே வந்து பார்த்திங்கன்னா வலேரியா தான் மேலே போட்டுக்க. இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் டூம் இருந்துட்டு அதுக்காக காரணம் நீ கிடையாது, அதுக்கான காரணம் வேறு ஒருத்தவங்க, அவங்கள நம்ம கண்டிப்பாக பிடிக்க தான் போகிறோம். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் அமைதியாக இருக்கிறதுக்கும் அமைதியாகவே போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் வந்து அப்படியே இருக்க போகிறது கிடையாது, நீ என்னோடய பொண்ணு தானே, அப்போனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, நீ அவங்கள கண்டுபிடிப்பேன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, அவங்களுக்கான தண்டனையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தினா நம்ம டாக்டரும் வலேரியா கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறாரு. அண்ட் அதே மாதிரி வலேரியாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராமிஸை பண்ணி கொடுத்துட்டு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. நம்ம டூம் ஒரு தடவை அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா நிமிந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஸ்டீஃபன் எல்லாமே ஒன்றால் தான், நான் சொன்னது நீ கேட்டிருந்தனா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க நம்ம மாலிகுலர் மேனோட சிலை இருக்குது. ஸோ அந்த சிலைக்கு கீழே ஒரு கேட்வே மாதிரி ஓப்பன் ஆக அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் நடந்து போகிறாரு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சமாக இருக்குது, பயங்கர வெளிச்சமாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ நம்ம டாக்டர் டூம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நடந்து போக வெளிச்சம் பயங்கரமாக வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு குரல் கேட்குது, நீ நிற்கிற இந்த இடம் இந்த இடத்த இந்த உலகத்திலே ரொம்ப அமைதியான இடம்னு நீ சொல்லலாம், யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி நீ சொல்லிக்கிட்டு நீ அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கலாம், உன் காதுக்கு எந்த சத்தமும் கேட்காது, இந்த இடம் அமைதியான இடமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட், அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்காது, இருக்கிற எல்லா சத்தமும் உனக்கு கேட்கும், இந்த இடம் அமைதியான இடமே கிடையாது. ஆனால் நீ உனக்கு நீ போய் சொல்லிப்ப, உன் காது உன்கிட்ட போய் சொல்லும், உன் கண்ணு நீ பார்க்குறத உன்னை ஏமாத்தும், உன் வாய் எதுவுமே பேசாது, எல்லாமே போய் சொல்லும், நீ எதையுமே நம்ப முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல நீ நின்றுக்கிட்டு இந்த இடம் அமைதியான இடம்னு சொல்லலாம், ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. இந்த இடத்துல எல்லாமே மாறும், எப்போவுமே சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தை செயல்பட வைக்கிறதுக்கும் சரி, நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீ எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்தியா டூம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மாலிகுலமன் கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம டூம் இருந்துட்டு நான் கொண்டு வரல, என்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாலிகுலர் மேல இருந்துட்டு, அப்படியா, நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன், கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன், என்னால் எது முடியுமோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன், இதுக்கப்புறமா நான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு கூட வச்சுக்கோ, ஏன் ஆனால் என் உள்ளங்கால்லேருந்து என் மண்டை வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு செல்லும் என் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் பசியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம மாலிகுலர் மேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம டூம் சொல்கிறாரு.
இறந்துட்டானா? எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் கேன்சர், கேன்சர்னால தானே செத்தான், எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம மாலிகுலர் மேன் சொல்ல ஆரம்பிக்க, நம்ம டாக்டர் டூம் இருந்துட்டு இல்லை அவன் அவனோட டவுட்டே அவனை கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம மாலிகுலர் மேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சர்ப்ரைசிங்காக இருக்குது, எதிர்பார்க்காத விஷயம்தான், ஆனால் இப்போ அது எப்படி பாசிபிளாக இருக்கும், ஏன்னா எனக்கு புரியல, அவனுக்கு தெரியுமே அவன் அங்கேருந்து இருந்தானே, ஏன்னா நம்ம அவனும் நம்மளோட காது மாதிரி தான், எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தான், ஆனால் அவனுக்கு தெரியும் உண்மை என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்க, இல்லை அவனுக்கு தெரியாது, ஆரம்பிக்கும் போது நீ மட்டும்தான் இருந்த அந்த இடத்துல, நான் கூட இல்லை, அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டேஞ்ச் ஜாயின் பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் டூம் சொல்ல, இல்லை இல்லை ஆரம்பிக்கும் போது நான் இல்லை, ஆரம்பிக்கும் போது அவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாலிகுலர் மேன் சொல்ல, யார் இருந்த அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெல் அவங்க தான் பியாண்டர்ஸ். ஸோ உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணவங்க. ஸோ இந்த உலகத்தில் லைஃப் எந்த அளவுக்கு அட்வென்ச்சராக இருக்கும், லைஃப் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக லைஃபை வச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அந்த லைஃப் போர் அடித்ததுனால அதுக்கு சாக வச்சா, அதாவது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டெத் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தால் அந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க நினச்சாங்க. அதுக்காக அவங்க மாலிகுலர் மேன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எஸ் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மேன் கிரியேட் பண்ணப்பட்டாரு. ஸோ ஓவன் ரீஸ் அப்படின்ற இந்த மாலிகுலர் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் மாதிரி, ஒரு பிரபஞ்சத்தை அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பாம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம டூம் சொல்ல ஆரம்பிக்க, நான் சாதாரண பாம் இல்லை, பாம் பாம் பூம் அந்த மாதிரி டப்புன்னு வெடிச்சிருவேன், ஒரு பிரபஞ்சத்தை அழிப்பேன், நான் ஒரு பாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மாலிகுலர் மேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட மாலிகுலர் மேனோட பிஹேவியர் எல்லாமே ரொம்பவே இன்சைனாகவும் கிரேசியாகவும் தான் இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் மாலிகுலர் மேன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்தது எல்லாமே நல்ல பிளான் தான், அவங்க நல்லா பிளான் போட்டாங்க, கரெக்டாக பிளான் போட்டாங்க, பூம் எப்போனாலும் நான் வெடிச்சிருப்பேன், ஆனால் நான் வெடிக்கலை, ஏன் தெரியுமா, அவங்க என் கிட்ட என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுற சாய்ஸை கொடுத்துட்டாங்க, அவங்க அங்கே தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மாலிகுலர் மேன் சொல்லிகிட்டு இருக்கேன். எஸ், ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த சாய்ஸ் எடுக்கிறது மூலியமா அவங்க வாழ்கிறாங்களா சாகுறாங்களா அப்படின்றது தெரிய வரும். உதாரணத்துக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எடுத்த சாய்ஸ் மூலியமா அவர் இறந்துட்டார், அதே மாதிரி நம்ம மாலிகுலர் மேன் நம்ம டூமை ஒரு சாய்ஸாக எடுத்திருக்காரு. ஸோ நம்ம மாலிகுலர் மேன் டூம் கிட்டே வந்து ஹெல்ப்புன்னு கேட்கல, பட் ஆனால் டூமுக்கும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும், இதனால் மாலிகுலர் மேனுக்கும் ஒரு லாபம் இருக்குது அப்படின்றதுனால ரெண்டு பேரும் ஒரு காமன் கோல் வச்சுருந்தனால ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாலிகுலர் மேன் மாதிரியே இருக்க பல மாலிகுலர் மேனை அவங்க ஃபஸ்ட்டு அழிச்சாங்க, அதாவது எல்லா யூனிவர்ஸில் இருக்க எல்லா மாலிகுலர் மேனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலிமா ஒரு சில யூனிவர்ஸ் சீக்கிரமாகவே வெடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாலிகுலர் மேன் தன்னை மாதிரி ஏகப்பட்ட மாலிகுலர் மேன் இருக்காங்கல்ல, அதே மாதிரி ஏகப்பட்ட பிளாக் ஸ்வானை நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு சின்ன ட்ரிக் கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மாலிகுலர் மேன் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பியாண்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பியாண்டர்ஸை மொத்தமாக அழிச்சிட முடியாது, அவங்கள வெளியிலையும் ஸ்டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர முடியாது, ஆனால் அவங்க பண்ணதுக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சாகணும்ல, அதுக்காக தான் நம்ம ஒரு ட்ரிக் கிரியேட் பண்ணோம். ஸோ எல்லா மாலிகுலர் மேனையும் ஒன்றா கொன்று ஒரே இடத்துல போட்டு ஒரு பெரிய பாம் உருவாக்கிக்கிட்டு இருந்தோம், அப்போ தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உள்ளே நடந்தான், ஆனால் அவனுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியாது. அப்போதைக்கு தான் நம்ம இந்த பியாண்டர்ஸை வெளியில் கொண்டு வர வச்சோம், அந்த பாம்பை வச்சு அந்த பியாண்டர்ஸை கொண்டு அவங்களோட சக்திகளையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி மாலிகுலர் மேன் சொல்ல ஆரம்பிக்க, நாங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, இந்த இடத்துல ஆக்குறதும் நாங்க தான், அழிக்கிறதும் நாங்க தான், எங்க முன்னாடி நிற்கிற நீங்க யாரு? நான் டூம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டூம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க. ஸோ அதாவது அந்த பியாண்டர்ஸை ஃபேஸுக்கு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி, பியாண்டர்ஸ் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் டூம் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக டூம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த பியாண்டர்ஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிக்க, நம்ம மாலிகுலர் மேனும் டூமும் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த பாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அது வெடிக்கிறது மூலிமா பியாண்டர்ஸோட பவர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிக்க, அந்த பியாண்டர்ஸோட பவரை இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பியாண்டர்ஸோட பவர் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த எல்லா பவரையுமே நம்ம மாலிகுலர் மேன் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். அதே சமயம் இதை இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரை பண்ணியிருக்காரு, பட் ஆனால் அவரால் முடியலை. அந்த ஒரு பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா உடனே டாக்டர் டூம் கிட்டே பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம டாக்டர் டூம் அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு கடவுளாக இருக்காரு. ஆனால் இவர் கடவுளாக இருந்தாலும் அந்த பவர் எல்லாமே நம்ம மாலிகுலர் மேன் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம மாலிகுலர் மேன் வந்துட்டு, ஸ்டீஃபன் வெறும் குட் பாய், நீ செத்து போயிட்டே, நான் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மாலிகுலர் மேன் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் டாக்டர் டூம் இருந்துட்டு அவனை நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டூம், நீ ஒரு கடவுளாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக உன்னோட
உன்னோட அந்த குற்ற உணர்ச்சியை இல்லை அந்த குழப்பண்ண அந்த முகத்தை உன்னால் மறைக்க முடியாது. நீ யார்கிட்ட வேணால் மறைக்கலாம், ஆனால் என் கிட்ட மறைக்க முடியாது. நீ வரும்போதே எனக்கு தெரியும் நீ தான் ஸ்டீஃபனை கொண்டிருப்பேன்றது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தடவை எனக்கு சாப்பாடு கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக உள்ளே வர ட்ரை பண்ணாது, அடுத்த தடவை வரும்போது சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம மாளிகலம்மன் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம டாக்டரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது அவனோட ஒரு சில முடிவு தான் அவனோட சாவுக்கு காரணமாச்சு. அவன் இந்த உலகத்தோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு டேஞ்சராக இருப்பானோன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் அவனை கொன்னே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் நம்ம மாளிகலம்மன் நினைக்கிற ஒருவேளை நீயா இருந்தா அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டூம் கேட்க ஆரம்பிக்க. அதை யோசிச்சு பார்க்கலாம், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மாளிகலம்மன் சொல்ல டூம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மாளிகலம்மனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் செத்துட்டதாக தான் டூம் சொல்லி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலவு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ டூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் கொண்டுட்டாரு. இன்னும் ஒரு பக்கம் நம்ம தேனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கார். ஸோ தேனோஸ் இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டூமுக்கு ஆபத்து தான். ஏன்னா தேனோஸ் எப்போவுமே பவரையும் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரீசனையும் தேடுற ஒரு கேரக்டர். ஸோ தேனோஸ்க்கு கண்டிப்பாக டூமால் இதை பண்ணியிருக்க முடியாது, வேறு யாரும் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் மிச்ச அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் பேரை பழக்கி வச்சிருக்கேன், அவங்க இருக்க இடத்துக்கு உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தாரு. ஸோ அவங்கெல்லாம் என்னன்னாங்க, இவங்கெல்லாம் எப்படி டூமை தடுக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்து வரப்போகிற இஷ்யூஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த இஷ்யூ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இந்த இஷ்யூ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன்.